அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:3 நாம் வாசிக்கும்போது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, எல்லாம் அவருடையது. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை யோசிக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே அவரால் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும், அவரால் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் அவரால் மாத்திரமே உண்டாக்க முடியும். பாருங்கள், சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவர்கள். ஆகாய 2:8 வாசிக்கிறோம், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். 1 Corinthians 6:20 கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த அண்ட சராசரங்களில் இருக்கிற எல்லாம் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, நாமும் அவருடையவர்கள். அப்படியானால் அவரால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும், அவரால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழிலிலே ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுக்க முடியும், அவரால் மாத்திரம்தான் சுகம் கொடுக்க முடியும், அவரால் மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும், அவரால் மாத்திரம்தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியும். காலங்கள் உருண்டோடலாம், ஆனால் அவர் மாத்திரம்தான், ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் அற்புதம் செய்ய முடியும். சகோதரா சகோதரி, இந்த காலை நேரத்திலே நீங்கள் எழும்போதே உங்கள் உள்ளத்திலே நிறைய தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பது? இந்த நாட்களில் ஏராளமான தேவைகளோடு கூட நான் இருக்கிறேனே. சிலருக்கு காலையில் எந்திரிக்கும் போதே மனபாரம் வந்துவிடும், நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நாட்களில் இவ்வளோ தேவை இருக்கே, இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கே, இவ்வளோ போராட்டம் இருக்கே, நான் என்ன செய்ய போகிறேன், கலங்கி போவார்கள். நீங்களும் அப்படி இருக்கலாம். நம் ஆண்டவரை முழுவதும் சார்ந்து கொண்டார், முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அவரையே சார்ந்து கொண்டால், முதலாவது கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடினால், நிச்சயம் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். இந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன், இது பல்வேறு கோணங்களில் செய்திகளை நமக்கு கொண்டு வந்தாலும் இந்த காலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமான ஒரு வார்த்தை இந்த வசனத்தில் இருக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர்தான், அவர் மூலமாகத்தான், எல்லாம் அவரால் தான். அப்படியானால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரால் மாத்திரமே நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அது குடும்ப உறவுகளுக்குள் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு போராட்டமாக இருக்கலாம், அவரால் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும். நம்ம என்ன செய்கிறோம், அநேக நேரம் மனிதனை தேடுகிறோம், பதவியில் உள்ளவர்களை தேடுகிறோம், பணத்தில் உள்ளவர்களை தேடுகிறோம், ஆனால் கர்த்தரை தேடுகிற போது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டால்தான் நம்முடைய சூழ்நிலைகளிலே விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை உயர்த்த முடியும், விடுவிக்க முடியும், பாதுகாக்க முடியும், ஆசீர்வாதிக்க முடியும், நடத்த முடியும், நித்திய ஜீவனிலே சேர்க்க முடியும். ஆக இந்த காலை நேரத்திலே சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாதிருங்கள், ஆண்டவரையே முழுவதும் சார்ந்து கொள்ளுங்கள். வருஷங்கள் உடண்டோடலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர், நிச்சயம் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். எல்லாம் அவருடையது, நாமும் அவருடையவர்கள். நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அப்படியானால் பிள்ளைகளுடைய நன்மைக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்காக நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் நிச்சயம் மனம் இறங்குவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
லூக்கா 15 அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கிறபடி, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை மாற்றி அமைத்து கொள்வோம். நிச்சயம் எல்லாவற்றையும் உடையவர் எல்லாம் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆசீர்வாதமாய் அமைவதாக. சென்று ஜபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். வெள்ளியும் பொன்னும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் நாங்களும் உம்முடையவர்கள் கர்த்தாவே. தகப்பனை, உம்மால் மாத்திரம்தான் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நாங்கள் உம்மை சார்ந்து கொள்கிறோம், உம்மையே நாங்கள் நம்புகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களால் நிறைத்து நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை நடத்துவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.